ஹலோ எவ்ரிவன், நல்லா எப்படி இருக்கீங்க? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மாலி ஃபிஷ்ஷையும் கப்பி ஃபிஷ்ஷையும் நம்மளால் வந்து கிராஸ் பீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ டாபிக் வந்து கிராஸ் பீட் பண்ணுறதை பற்றினது கிடையாது. ஸோ கிராஸ் பீட் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வரும்ன்றதை பற்றி தான் நம்ம டாப்பிக்காக இருக்க போது. ஸோ இது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி பார்க்கலாம். ஸோ எப்படி நம்ம கிராஸ் பீட் பண்ணுறதுல ரிசல்ட் நல்லா எடுக்கிறதுன்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மாலி ஃபிஷ்ஷும் கப்பி ஃபிஷ்ஷும் வெறி கொண்டு குட்டி போகிறதுல எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து கிராஸ் பீட் பண்ணால் ரிசல்ட் வந்து நல்ல கலர் கிடைக்கணும்னா எப்படி பண்ணுறது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நிறைய மிஸ்டேக் என்ன நடக்கும்னா, மேல் மாலி ஃபிஷ் நீங்கள் எடுத்துப்பீங்க, அதுக்கு ஃபீமேல் வந்து கப்பியில் நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கப்பி ஃபீமேலுக்கு நார்மலாகவே கலர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடுமாக தான் வரும். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் வந்து பிடிக்காமல் போக நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் கலரே இல்லை, வெறும் ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபீமேல் மாலி ஃபிஷ்ஷையும் ஒரு மேல் கப்பி ஃபிஷ்ஷையும் நீங்கள் கிராஸ் பீட் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அது காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு மேல் கப்பி நல்ல கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ரிசல்ட் சூப்பராக வரும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.